ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன்ஸ். ஆஹா, இன்னைக்கு என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்குரிய முதல் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார். சாம்பார் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாம்பார்னாலே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சவுத் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ். ஆனால் சாம்பார் சவுத் இந்தியன் டிஷ் கிடையாது, அது ஒரு மராத்தி டிஷ். எஸ், அது ஒரு மராத்தி டிஷ். முத முதல்ல சாம்பார் எங்கே தயார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மராத்திய மன்னரான சம்பாஜி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் முத முதல்ல சாம்பார் தயார் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பாஜி வந்து வேறு யாரும் கிடையாது, நம்ம சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய மூத்த மகன் தான் சம்பாஜி. இவருடைய பேரில் தான் சாம்பார் அப்படின்னு வச்சுருக்காங்க. நம்மலாம் வந்து சாம்பார் துவரம்பருப்பில் தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம், ஆனால் முத முதல்ல சாம்பார் வந்து உளுந்தம்பருப்பில் தான் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாட்டில் உப்பு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நமக்கு காரமும் ரொம்ப முக்கியம். காரம் இல்லைன்னா சாப்பாடு ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மிளகாயை நம்ம முத முதல்ல நம்ம இந்திய நாட்டுக்கு எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 16 நூற்றாண்டில் போர்ட்டுகீஸ் மூலமாக தான் நம்ம இந்திய நாட்டுக்கு சில்லிஸ் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அது யார் மூலமான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமஸான போர்ட்டுகீஸ் வாயேஜர் வாஸ்கோடகாமா மூலமாக தான். இன்னைக்கு இந்த ரெண்டு ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க. வேற ஒரு ஃபேக்ட்ஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.